श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विश्वचित्त कुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम अनन्य शरण शरणं प्रपद्ये वेयर्पुहल विल्लिपुत्तूराडि पूरं மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளா இவந்த அரங்கனார்க்கு புராய் மாலை முடிதூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த கையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் நூருடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरूपं यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनादः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुधमुनिं प्रणतोऽस्तु नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल्पुद्वयाण्डाळरङ्गर्कपन्नतिरुप्पावै बल्पदीयं निधयाल् पाडिक्कोडुत्ताळ् नक्वामालै पूमालै सूडिक्कोडुत्ताळै चोल्लु सूडिक्कोडुत्त सुडर्कोडियै तुल्पावै पाडियरुळवल्ल वल्वळयाय் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. சாக்ஷாத் எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பூமாதேவி நாச்சியாரானவர் இந்த பூ உலகத்திலே ஆண்டாளாக அவதாரம் செய்தார். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களுடைய க்ஷேமத்தை பத்தி சிந்திக்கக்கூடியவர் பூமாதேவி நாச்சியாராகத்தானே இருக்க முடியும். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாக பூமாதேவி நாச்சியார் நினைத்து பார்க்கிறாராம். அதனால இந்த கலிகாலத்துல இந்த தன்னுடைய குழந்தைகளுக்காக இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்களுக்காக அவர்களுடைய க்ஷேமத்துக்காக ஏதாவது செய்யணும் என்பதாக நாச்சியார் நினைத்தாராம். கலிகாலத்திலே எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ணி அவன் ஏதாவது உபதேசம் பண்ணி திருத்துவானோ என்றால் அதெல்லாம் நடக்காது. ஏனால் கலிகாலத்திலே எம்பெருமான் நான் அவதாரம் செய்வதில்லை என்பதாக சாதித்திருக்கிறான். இதுக்கு முன் யுகத்திலே துவாபர யுகத்திலே கடைசியிலே எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பகவத்கீதையை அருளி செய்தான். அந்த பகவத்கீதை போராதோ கலியுகத்திலே அதிலே சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ என்பதாக சரணாகதியை பரம சாஸ்திரார்த்தத்தை எம்பெருமான் தானே பகவத்கீதையிலே அருளி செய்திருக்கிறார். அதனால பகவத்கீதையில வேதாந்த தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறபடியினாலும் பகவத்கீதையில சரணாகதி சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறபடியினாலேயும் இனி புதிதாக சொல்வதற்கும் எதுவும் இல்லை என்பதாக பெருமாள் நினைத்திருக்கலாம். ஆனால் சொல்லிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அவதாரம் செய்தது எதற்காக என்றால் பெருமாள் சொன்ன இந்த விஷயத்தையே இந்த கலியுகத்திலே வந்து தான் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக. அதை எம்பெருமான் பகவத்கீதையிலே சொல்லும் போது கடைசியிலே அருளி செய்கிறான். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஆகிய உபாயங்களை அருளி செய்து இதையெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறவன் சரணாகதி செய்யலாம், சரணாகதி செய்ய வேண்டும், மோட்சம் கிடைக்கும் என்பதாக பெருமான் அருளி செய்கிறான். ஆனால் சூரி கொடுத்த நாச்சியார் பார்க்கிறார், பூமாதேவி நாச்சியார் பார்க்கிறார், எதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு சொல்ல வேண்டும்? கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் முதலிய விஷயங்களை இவர்கள் கண்ணிலேயே காட்ட வேண்டாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சுருக்கமாக நாராயணனே நமக்கே பறை தருவான்,
எம்பெருமானே நமக்கு வந்து அபேட்சித புருஷார்த்தங்களை எல்லாம் எம்பெருமான் கொடுப்பார். மோட்சம் வரையிலான புருஷார்த்தத்தை எம்பெருமான் கொடுப்பார். இதுதானே கீதையினுடைய சாரம். இந்த சாரத்தை தெளிவாக வெக்தமாக சொல்லிவிட்டு போகலாம். அங்கே அர்ஜுனனுக்காக அர்ஜுனனை வியாஜமாக்கி சொன்னார் கிருஷ்ணன் நமக்கு சொன்னார். ஆனால் துடி கொடுத்த நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள் என்று சாட்சாத்தாக நம் எல்லாரையுமே கூட்டி நேரே கூட்டி உங்களுக்காக தான் நான் உபதேசம் செய்கிறேன் என்பதாக ஆரம்பிக்கிறார். அங்கே கர்மயோக ஞானயோக பக்தியோகங்களை சொல்லிவிட்டு கடைசியிலே சரணாகதியை சொன்னார். இங்கே முதலிலேயே கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவருக்காக ஆண்டாள் வந்து அருளி செய்கிறார் என்பதாக. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர் அப்படின்னு சொல்றது நம்மளே எல்லாம் தான் சொல்ற. அந்த மாதிரியாக நமக்காக இந்த சரணாகதி உபாயத்தை சொல்கிறபடினாலே இந்த கர்மயோக ஞானயோகங்களை எல்லாம் நம் கண்ணீரையே காட்டவில்லை. இந்த கலியுகத்தில் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம். ஏதோ சில அதிகாரிகள் வியாசர் முதலானவர்கள்லாம் பக்தியோகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கெல்லாம் அது சாத்தியமில்லை என்கிறபடியினாலே அதை ஆண்டால் மறைத்து வைத்து சாட்சாத் சரணாகதியை மாத்திரம் தான் காண்பிக்க வேண்டும் என்பதாக நினைத்தாராம். அது மட்டுமல்ல, இந்த பகவத் அவதாரம் அப்படிங்கிறது இல்லைன்னா கூட அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ. என்ன ஆனாலும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமை அப்படின்னு இருக்கு. ராமா ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமாவதார பெருமை இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதல்ல அவதார பெருமைகள்லாம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் முதலானதுல கிருஷ்ணாவதார பெருமைகள்லாம் இருக்கு. ஆனால் குறிப்பாக அர்ச்சாவதார பெருமை ஆழ்வார் ஸ்ரீசக்திகளில் இருக்கக்கூடியது. அந்த அர்ச்சாவதார எம்பெருமான் கிட்ட நாம் சரணாகதி பண்ணி அவன் திருவடிகளை அடைந்தோமானால் மோட்சம் கட்டாயம் உண்டு. அதனால இந்த அவதாரத்திலையும் எதுவும் குறவும் இல்லை என்பதாக நாச்சியார் காட்ட வேணும் என்பதாக நினைத்தாராம். அதனால பூமாதேவி நாச்சியாரானவர் சாட்சாத்தாக பூமியிலே அவதாரம் பண்ணார். இங்கே அர்ச்சாவதார எம்பெருமானை அவர் பிரணயத்தோடு கூட எப்படியானால் சீதா பிராட்டியார் ராமாவதாரத்திலே அந்த எம்பெருமானை விவாகம் செய்து கொண்டாரோ, ருக்மிணி பிராட்டியார் கிருஷ்ணாவதாரத்தை எப்படி விவாகம் செய்து கொண்டாரோ அந்த மாதிரி சூடி கொடுத்த நாச்சியார் அர்ச்சாவதார எம்பெருமானை விவாகம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் போது அர்ச்சாவதாரமும் அந்த ராமாவதார கிருஷ்ணாவதாரத்துக்கு சமமாக நமக்கு சகல பலன்களையும் மோட்சம் உட்பட எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது என்கிற ஒரு பெரிய சாஸ்திரார்த்தத்தை நமக்கு காண்பித்து அருளினார். பொதுவாக ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் முதலாளர்கள் எம்பெருமான் சாட்சாத்தாக அவனே அவதாரம் பண்ணான். அப்ராகிருதமான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமணியை எடுத்துக்கொண்டு அவதாரம் பண்ணான். ஆனால் சில பேருக்கு என்ன சந்தேகம் வரும் கேட்டா, அர்ச்சாவதாரம் அப்படி இல்லையே, நாம் தானே எம்பெருமானுக்கு திருமணியை சமர்ப்பிக்கிறோம் அர்ச்சாவதாரத்துல, அவனே எடுத்துன்னு வந்த ஒரு திருமேனி இல்லை, நாம் தான் ஒரு திருமேனியை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம், அந்த திருமேனியிலும் நம்ம அதீனமாகத்தான் பெருமாள் இருக்கா, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி அவர் நடந்து உலா வந்த பெருமாள் அப்படிங்கிறது சொல்ல முடியல. அதனால இது ஏதோ நம்முடைய சங்கேதத்துக்காக அர்ச்சாவதார பெருமாளை நாம் செய்வித்துக் கொண்டிருக்குமே தவிர ராமாவதார கிருஷ்ணாவதார மாதிரி நினைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் பலருக்கும் வரலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை, எம்பெருமானே பரம கருணையோடு கூட இந்த அர்ச்சாவதாரத்தில் சன்னிதானம் பண்ணி இருக்கிறார். அதனால ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் இது ஒரு ஒரு பகுதி மேல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னால் பரம கருணையோடு கூட நாம் சமர்ப்பிக்கக்கூடிய திருமேனியிலே எம்பெருமான் தான் ஒரு அவதாரம் எடுக்கிறார். முன்னாடி அந்த விபவ அவதாரத்தில் எப்படின்னா எம்பெருமான் தானே ஒரு திருமேனி எடுத்துக்கொண்டு வந்தான். ஆனால் இப்போ இன்னும் என்னன்னு கேட்டா, அதாவது நமக்கு சமமான ஒரு திருமேனி, மனிதர்களுக்கு சமமான ஒரு திருமேனியை எடுத்து விபவத்திலே வந்தான். ஆனா அர்ச்சையிலே என்னன்னு கேட்டா, நம்மை காட்டிலும் ஒருபடி கீழே நமக்கு சமமான திருமேனி கூட எம்பெருமானுக்கு இல்லை, அச்சேதனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, அந்த திருமேனியை எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பித்தால் அப்பொழுது அதையும் தான் ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளே தான் சன்னிதானம் பண்ணியிருந்து இங்கே பக்தர்கள் செய்யக்கூடிய சரணாகதி எல்லாம் ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் செய்யக்கூடிய அர்ச்சனாதிகள் பிரதிஷ்டாதிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நித்திய சன்னிதானம் பண்ணி அவன் கருணா அனுகிரகம் பொழிகிறான் அப்படிங்கிறதா உண்மையான சாஸ்திரார்த்தம். இதை தெரிவிக்கணும் ஜனங்களுக்கு, அர்ச்சாவதாரமே மோட்சம் தரும் என்பதை தெரிவிக்கணும்.
அதற்காக ஆண்டாள் என்ன பண்ணார் கேட்டா இங்கே அவதாரம் பண்ணி அர்ச்சாவதாரத்தில் விவாகமே பண்ணிக்கிறார். அர்ச்சாவதார எம்பெருமான் கிட்ட பிரேமத்தோடு கூட அவனை விவாகமே செய்து கொள்கிறார். அதனாலே நமக்கு பல விஷயங்களை இப்படிப்பட்ட பல விஷயங்களை இந்த கலியுகத்திலே நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பூமி பிராட்டியார் ஆண்டாளாக அவதாரம் செய்தாராம் நமக்காக அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய நமக்காக நம்முடைய தாயார் வந்து அவதாரம் செய்தார். அதுல முக்கியமான விஷயம் பகவத்கீதையில சொன்னது ஆண்டாள் திருப்பி சொல்லணும். பகவத்கீதையில பரமசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்மஸ்லோகம், அதாவது சரணாகதியை சொல்லக்கூடிய பாகம். அதை ஆண்டாள் வந்து ஆச்சரியமாக அருளி செய்கிறார். அதை சொல்லும் போது திருப்பாவையை மொத்தமுமே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை மொத்தமுமே சரணாகதி தத்துவத்தை அழகாக சொல்லுகிறது என்பதாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் செய்துள்ளிருக்கிறார்கள். திருப்பாவையில மேலோட்டமாக நாம் பார்த்தோமானால் என்ன தெரியும் அப்படின்னா, மார்கழி மாசத்திலே ஒரு விரதம் உண்டு, அது எம்பெருமானை குறித்த ஒரு விரதம். அதை ஆயுர்குல பெண்கள் அந்த விரதத்தை அந்த நோன்பை நோற்றார்கள். அதனுடைய பலனாக எம்பெருமான் வந்து அனுகிரகம் செய்தான் என்பதாக இது புராணங்களிலும் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இப்போ ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் தாம் அந்த விரதத்தை இருக்க நம்மையும் கூட்டி கொண்டு அந்த விரதத்தை தாம் இருப்பதாக திருப்பாவையிலே சொல்கிறார். நாங்கள் நம் பாவைக்கு அப்படிங்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விரதம் இருப்போம், அந்த விரதத்தினாலே எம்பெருமானை ஆராதிப்போம் என்பதாக சொல்லுகிறார். இங்கே என்ன விரதம் ஆண்டாள் என்ன விரதம் செய்தார், நம்மை என்ன விரதம் செய்ய சொல்கிறார் அப்படின்லாம் பார்க்கும்போது உண்மையில சூரிய கொடுத்த நாச்சியார் ஒரு விரதமும் இல்லை. அவர் என்ன கேட்டா மனசினால விரதம் இருப்பதாக ஒரு பாவனையிலே இருந்தார். நம்மை என்ன விரதம் செய்ய சொல்கிறார் அப்படின்னா, நம்மையும் கூட்டி நீங்கள்லாம் மார்கழி மாசம் ஒரு விரதம் இருங்கள் அப்படின்னு பெரிய விரதம் அப்படின்னு ஒண்ணும் சொல்லல. நமக்கும் நாச்சியார் அருளி செய்தது என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் எல்லாம் எம்பெருமானே முக்கியமாக, அதாவது பெரிய விரதம் ஒன்றும் இருக்க வேண்டாம், இந்த திருப்பாவியை சொல்லிக்கொண்டும் இந்த திருப்பாவினுடைய சாரத்தை மனதில் வாங்கி கொண்டு இருங்கள் போரும். எம்பெருமானே உபாயம் என்பதாக அவனையே சரணடைந்து இருங்கள் போரும் அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தை சொல்லுவதற்காகத்தான் ஒரு விரதம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தினாலே சாதிக்கிறார். பொதுவாகவே விரதம் என்று சொன்னாலே அது எம்பெருமானுக்கு திருவாராதனமாக இருக்கக்கூடியது. யாகம்ங்கிறது எப்படி திருவாராதனமோ, அது மாதிரி பூஜா அப்படிங்கிறது எப்படி திருவாராதனமோ, நித்தகர்மானுஷ்டானங்கள்லாம் எப்படி திருவாராதனமோ, அந்த மாதிரி விரதம்ங்கிறதும் எம்பெருமானுக்காக இருக்கக்கூடிய ஒரு திருவாராதனை. திருவாராதனம்னா என்ன அர்த்தம் கேட்டால், எம்பெருமானுடைய பிரீத்திக்காக இது நாம் செய்யக்கூடியது இந்த விரதம் என்பது. அதனால அந்த விரதம்ங்கிற வியாஜத்தினாலே நாம் வந்து எம்பெருமானை நாம் சரணாகதி செய்ய வேண்டும் பண்ண வேண்டும் என்கிற ஒரு உத்தமமான சாஸ்திரார்த்தத்தை நாச்சியார் இங்கே தெரிவிக்கிறார். ஏனென்றால் கீதையினுடைய சாரத்தை சொல்லும் போது கீதையில வந்து நீங்க விரதம் இருங்க அப்படின்லாம் சொல்லலையே, இது ஒன்றும் நித்தியமான விரதம் கிடையாது. நித்தியமான விரதம்னா என்ன, கட்டாயம் செய்ய வேண்டிய விரதம் கிடையாது. ஏகாதசி விரதங்கள்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய விரதம். இந்த மார்கழி மாசம் அப்படியே விரதம்ங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டிய விரதம் கிடையாது. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இது மார்கழி மாசம் வந்தாலே ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு. ஏன்னா பெருமாளுடைய திருவாராதனம், திருப்பாவை சேவாகாலம், கோயில்களில் உற்சவம் இப்படிலாம் ஆனந்தமாக இருக்கு. அதனால அந்த ரீதியில நித்தியம்னு இல்லாட்டா கூட ரொம்ப முக்கியமாக நமக்கு பரம போக்கியமாக நமக்கு புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இதிலையும் விரதம் இல்லாட்டா கூட சரணாகதி செய்தவர்கள் இதை தம்முடைய ஒரு காலக்ஷேபம் என்கிற ரீதியிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் சரணாகதி தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடியதான ஒரு சம்பவம் என்பதாக இதை ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த ரீதியிலே பார்த்தோமானால் திருப்பாவையிலே சரணாகதி தத்துவத்தை நாச்சியார் ஒரு சாரமாக அருளி செய்கிறார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். திருப்பாவையில் சரணாகதி எப்படி அருளி செய்தார் முதலானதெல்லாம் இப்ப அடிகள் சுருக்கமாக விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுவினோ நெரிழையீர் ஆரம்பம் இல்லையா. திருப்பாவையில கடைசியில இரண்டு பாசுரம் அதுல சரணாகதிய ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அதாவது கரவைகள் பின் சென்று அப்படின்னு ஒரு பாசுரத்திலையும், சிற்றன் திருகாலே என்கிற பாசுரத்திலையும்,
அந்த சரணாகதிக்கு தேவையான சில விஷயங்களை எல்லாம் முதல்ல சாதிக்கிறார். பொதுவாகவே சுவாமி தேசிகன் கூட சரணாகதி சாஸ்திரத்தை சாதிக்கும் போது, அதாவது ரகசிய பரிகாரம் சாதிக்கும் போது, முதல்ல சரணாகதிக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சாதித்தார். அதுக்கப்புறம் சரணாகதியை பத்தி சாதித்தார். அதுக்கப்புறம் சரணாகதிக்கு பின்னாடி என்னென்ன அந்த விஷயங்களை எல்லாம் சாதித்தார். அழகான விஷயம். அந்த மாதிரி ரீதியில சரணாகதிக்கு அபேட்சிதமான சரணாகதிக்கு தேவையான சில விஷயங்களை எல்லாம் முதலிலே சொல்லிவிட்டு கிரமமாக சரணாகதியை இரண்டு பாசுரங்களிலே அழகாக ஆச்சியார் தெரிவிக்கிறார் என்பதாக நாம் இப்போ பார்க்கலாம். இதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, சரணாகதி யார் செய்ய வேண்டும், யார் இதுக்கு அதிகாரிகள் என்பதாக. சாஸ்திரத்திலே ஒரு ஒரு அனுஷ்டானம் சொல்லி இருக்கிறது என்றால் அதுக்கு அதிகாரிகள் யார் அப்படின்னு பார்க்கணும். இன்னார் செய்யலாம், இன்னார் செய்யக்கூடாது அப்படின்னு கணக்கெல்லாம் உண்டு. எல்லாரும் எல்லாத்தையும் செய்திட முடியாது. சாஸ்திரத்துல பல விஷயங்கள் சொல்லு, உனக்கு அதுக்கான தகுதி இருக்கா, ஞானம் இருக்கா, சக்தி இருக்கா, இச்சை இருக்கா, அந்த பலன் இல்லை, இதெல்லாம் வச்சு இன்னும் என்னென்ன தகுதிகள் இருக்கோ எல்லாம் இருக்கா, தியாகம் பண்ணணும்னா வேதா தியானம் பண்ணி இருக்கணும், அந்த மாதிரியான தகுதிகள்லாம் இருக்கா, இதெல்லாம் வச்சுதான் சாஸ்திரத்துல ஒரு அனுஷ்டானம் சொல்லும். இப்ப அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம். ஆனால் சரணாகதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல, அப்ப சரணாகதி செய்வதற்கு என்ன தகுதி வேணும், என்ன அதிகாரம் என்ன இதற்கு அப்படின்னா, அப்ப நாச்சியார் சொல்ற, நீராட பொதுவீர் பொதுவினோம், கிருஷ்ண அனுபவம் பண்ணணும்னு ஆசை இருக்கா, அப்படியானால் நீங்க வாங்கணும். நீராட்டம்னா கிருஷ்ண அனுபவம், எம்பெருமானை செய்கின்ற லோகத்திலே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கா, அந்த ஆசை ஒன்றுதான் இதுக்கு தகுதி. ஏன்னா சரணாகதி பண்ணணும்னா வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை, சரணாகதி பண்ணணும்னா உபநயனம் ஆயிருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது, சரணாகதி பண்ணணும் அப்படின்னா இன்னாராக பிறந்திருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எல்லாம் எதுவுமே கிடையாது. சகல வேறும் பண்ணலாம், சர்வாதிகாரம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்தார். எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு. அப்படி இருக்கும்போது சரணாகதிக்கு தேவையான அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒரு இச்சா, ஒரு ஆசை, ஆசையோடு இருந்தால் யார் வேணாலும் பண்ணலாம், ஆசையெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அதனால் சரணாகதி செய்து எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் இதிலே கலந்து கொள்ளலாம் என்பதாக ஆசையார் சாதிக்கும் போது சர்வாதிகாரத்தை சொல்லி இச்சையுடையதே அதிகாரிகள் அப்படின்னு அந்த அழகான விஷயத்தை சொல்றார் முதல்ல. அப்புறம் யாருக்கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னா, கண்டவன் காலிலே விழக்கூடாது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சனன் அப்படின்னு. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை போய் சரணாகதி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த ஜீவனும் சம்சாரத்தில் இருக்கான், இந்த ஜீவனும் சம்சாரத்தில் இருக்கான், அவனு சம்சாரத்திற்கு அவங்கிட்ட போய் எனக்கு சம்சாரத்தை மோட்சம் கொடு அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், நானே சம்சாரத்தில் இருக்கம்பா எங்கிட்ட வந்து மோட்சம் கொடுன்னு கேட்குறியே என்று கேட்பானா மாட்டானா. அதனால இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களை நம்பாமல் சம்சாரத்திலிருந்து நம்மை கரையேற்றக்கூடியவர்கள் யாரோ அவரைத்தான் நாம் சரணாகதி செய்ய வேண்டும், அதுதானே நியாயமாக இருக்கும். அதனால் சர்வேஸ்வரனான சிவன் நாராயணன் ஒருவனே தஞ்சம் அவங்களாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த ரீதியில யார் யாருக்கிட்ட சரணாகதி பண்ணணும், யார் நமக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக சாதிக்கிறார். எம்பெருமான் நாராயணன் அவன் கண்ணனாக அவதாரம் பண்ணி பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு எம்பெருமானுடைய வாத்சல்யம், எம்பெருமானுடைய சௌலபியம், எம்பெருமானுடைய சௌசீல்யம் முதலான குணங்களை எல்லாம் எடுத்து சொல்ற. இங்க நமக்காக அவதாரம் பண்ணவன் கார்மேனி உடையவன், தெங்கன்னு வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவன், அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே பறை தருவான், வேற யாருக்கிட்ட போய் நாம கேட்கணும், அது மாத்திரமில்ல அவன் நமக்கே பறை தருவான், ஒன்னும் செய்யாமல் எம்பெருமானே நம்பி இருக்கிற நமக்கு பலன் தராமல் வேற யாருக்கு தரம் போறான் எம்பெருமான், அவனையே நம்பி இருக்கிறவர்களுக்கு தானே முதல்ல அவன் பலன் தருவான், அதனால கவலையே வேண்டாம் எம்பெருமான் கட்டாயம் பலன் தருவான் என்பதாக எல்லாரும் எந்த தகுதியும் பெரிய தகுதியும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானிடம் சரணாகதி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். இரண்டாவது பாசுரத்திலும் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு இந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள் மொத்த பேரையும் கூப்பிடுறார். எல்லாரும் சரணாகதி பண்ணலாம் எம்பெருமான் கிட்ட என்பதற்கு ஆண்டாளுடைய உத்தேசியம் சர்வ பேரும் வந்து எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணணும். பூமியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பூமாதேவியுடைய குழந்தைகள், அதனால எல்லாருமே சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஆசையா. அதுக்காக தானே திருப்பாவை அருள் செய்தார். இந்த திருப்பாவையை கேட்டுதானே எத்தனையோ பேர் திருந்தி இருக்கிறார்கள், சரணாகதி பண்ணுகிறார்கள்.
அதனால பயத்து வாழ்வீர்கள் அப்படினு போட்டார். இல்ல என்ன பண்ணணும் அப்படிங்க கேட்டா மோட்சத்துக்காக எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படினா சத்தியம் சொன்னா எல்லாருக்கும் புரியாது. இது என்ன நாம் பிறந்திருக்கிறதே நாம் சாப்பிடுவதற்காகவும் அலங்காரங்கள் செய்து கொண்டு போகங்களை அனுபவித்துக் கொண்டு இருப்பதற்காக தானே நம்முடைய இந்த பிறவிங்கிறதே இருக்கு. வேற மாதிரி ஏன் சொல்றீர் அப்படின்னா அப்படி இல்லை, அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார். அதாவது முதல்ல நமக்கு எது வேணும், எது புருஷார்த்தம், எது நமக்கு தேவையில்லாதது அதை சரியாக புரிந்து கொள்ளணுமா. இது எனக்கு தேவையானது, இது எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கறது சரியாக புரிந்து கொள்ளணும். சுவாமி தேசிகன் இந்த உபோத்காதத்திலே இதை முதல்ல சாதிக்கிறார். ராசத்திரிய சாரத்தில் எம்பெருமான் திருவடிகள் இருக்கோம், அது நமக்கு தேவை. எம்பெருமான் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுவது நமக்கு புருஷார்த்தம். அதற்கப்புறம் இந்த ஆகாரங்கள்லாம் இருக்கோம், அதெல்லாம் நமக்கு புருஷார்த்தம் இல்லை, அதெல்லாம் தானா வரும், அது இல்லாமல் இருக்க முடியாது, அதெல்லாம் தானா வந்து சேரும். அதனால நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காரே நீராடி வையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் என்பதாக சரீரத்தை பற்றியான சிந்தையெல்லாம் நாங்கள் தவிர்த்து விடுவோம். சரணாகதி பண்டவர்கள் சரீர சிந்தையை தவிர்த்து ஆத்ம சிந்தை, ஆத்மாவை பற்றியான ஒரு நினைவு வருமானால் அப்பதான் அந்த சரணாகதிங்கிறது வரும். இல்ல சரீரத்துக்கே என்ன வேணும், சரீரத்தை எப்படி நான் போஷணம் செய்வேன், நான் எப்படி வந்து ஆகாரத்துக்கான வழியோ இல்ல அலங்காரத்துக்கான வழியோ பார்த்துக் கொள்வேன் அப்படின்னா அவர்கள் எல்லாம் சரணாகதிக்கு வர முடியாது இல்லையா. அதனால நமக்கு பரம புருஷார்த்தம் என்பது சரீரத்தை கவனித்துக் கொள்வது இல்ல, ஆத்மாவை கவனித்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் பரம புருஷார்த்தம். அந்த ரீதியிலே நாங்கள் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னா சரீர போஷணம் செய்ய மாட்டோம். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்றால் சரீர அலங்காரங்கள் செய்து கொண்டு காலத்தை கழிக்க மாட்டோம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னா இந்த சரீரத்தை கொண்டு கெட்ட காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாத அதர்ம காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னா இந்த சரீரத்தை கொண்டு தர்ம காரியங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். நிறைய பிக்ஷை கொடுத்தல், நித்தகர்ம அனுஷ்டானங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம். அதனால நல்ல விஷயத்திலே சரீரத்தை ஈடுபடுத்துவோம். சரீரங்கிறது ஆத்மாவுக்கான ஒரு உபகரணம், ஆத்மா தான் பிரதானம். அதனால அந்த ஆத்மா நல்லது செய்யணும், நல்லது செய்யணும்னா சரீரத்தை கொண்டுதான் செய்ய முடியும், ஆத்மா ஸ்வயம் செய்யாது. அதனால சரீரத்தை இட்டு அதுக்காக நாங்கள் உபயோகப்படுத்துவோம். அதனால பயத்து வாழ்வீர்கள், இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சரீரம் இருக்கட்டும், ஆத்மாவை பற்றி சிந்திக்க நினையுங்கள். இந்த ஆத்மா என்பது எம்பெருமானுக்கு சேஷம். அதனாலே பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிவாரி பார்த்த திருப்பார்க்கடல் எம்பெருமான் இருக்கானே அவருடைய திருவடிகளை பாட வேண்டும், இதுதான் நமக்கு லட்சியம். சரீரத்தை பற்றி சிந்தை எல்லாம் நாம் விடுவோம் என்பதாக அந்த சரணாகதியிலே நமக்கு தேவையான விஷயத்தை இங்கே சாதித்தார். அடுத்து மூன்றாவது பாகம் ஓங்கி உலகநந்த உஷ்டமன் பேர்பாடி என்பதாக. அதாவது நாம் சரணாகதி செய்தோமானால், அப்படியான நாம் சரணாகதி பண்ணா ஆத்மாவுக்கு க்ஷேமம் வரும், அப்ப சரீரத்துக்கு ஒன்றும் வராதா, சரீரம் அவ்வளோதானா, அப்ப நமக்கு அன்னன்னைக்கு ஆகாரங்கள்லாம் கிடைக்காதா, நமக்கு தேவையான சில போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கிடைக்காதா, நம்ம ஒரு வீடு வாசல்ல சௌக்கியமாக இருக்க வேண்டாமா நாம், அதெல்லாம் கிடைக்காதா என்று பயப்பட வேண்டாம். எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணால் ஆனுஷங்கிக பலனாக எத்தனையோ பலன்கள் எத்தனையோ க்ஷேமங்கள் தானாக வரும், நாம் அதுக்காக கவலைப்பட வேண்டாம். எம்பெருமான் கொண்டு வந்து கொட்டுவான். நாம் என்ன பண்ணிக்கிறோம் கேட்டா இந்த சரணாகதியின் சொல்லி இந்த ஆத்மாவை எம்பெருமானிடம் ஒப்படைக்கிறோம். ஒப்படைத்து விட்டால் வரவேண்டிய பலன்கள் நமக்கு வரும் மட்டுமல்ல நம்ம ஊருக்கும் வரும், நம்ம நாட்டுக்கும் வரும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்பதாக நல்லா க்ஷேமமாக இருக்கும். நிறைய பேர் எம்பெருமான கோயிலில் பெருமாள் சேவித்து அவங்ககிட்ட போய் சரணாகதி பண்ணானா அந்த ஊருக்கே க்ஷேமம் அப்படிங்கிறது வரும். அதனால ஒரு குறைவும் இருக்காது. சரணாகதி பண்ணவர்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுனே இருந்தால் ஆத்மா சௌக்கியமாக இருந்தே தவிர சரீரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள் என்பதாக எம்பெருமான் விடமாட்டான். பக்தியோகத்தை பற்றி சொல்லும்போது கூட நிறைய விஷயங்கள்லாம் சொல்றது உபனிஷத்து, ஜோக் ஜீவதி அப்படின்னு நன்னாக பிரகாசிப்பான் அப்படின்லாம் சில விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறது. அதனால எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே ஒரு கேட்ட பலனை அப்படியே கொடுத்துட்டு விடுறதில்ல திருப்தி கிடையாது. இல்லை என்ன கேட்டால் நிறைய கொடுக்கணும், இன்னும் இன்னும் கொடுக்கணும், சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும், அதுதான் எம்பெருமானுக்கு எண்ணம். அதனால தன்னையே நம்பி வந்து சரணாகதி பண்ணுவதற்கு எம்பெருமான் ஒரு நாளுமே கைவிட மாட்டான். அவர்களுக்கு தேவையான எல்லா பலன்களையும் மீண்டும் மீண்டும் கொடுத்தருள்வான். அதனாலே இந்த சரணாகதி அப்படிங்கிறது உத்தமமான தர்மமாக இருக்க அப்படின்னாலே இவனுக்கும் சகலக்ஷேமம் வரும், இவனை சேர்ந்து இருக்கிறவர்களுக்கும் சகலக்ஷேமம் வரும், இவனுடைய நாட்டுக்கும் இவனுடைய ஊருக்கும் எல்லாவற்றுக்கும் சகலக்ஷேமம் வரும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்லி
அப்புறம் இதனுடைய உத்தமமான பலனை ஆனுஷங்கிக பலன் கூட வரக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் அருளி செய்தார். அடுத்து ஆழிமலை கண்ணா என்கிற பாகவதத்திலே சரணாகதி செய்தவன் அல்ப பலன்களுக்காக பிற தேவர்களை நாம் ஆசிரிக்க வேண்டாம். எத்தனையோ தேவர்கள் எத்தனையோ பலன் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமாண்டம் சரணாகதி பண்ணவன் அந்த தேவர்களிடம் போய் ஆசிரித்து எனக்கு இந்த பலனை கொடு அந்த பலனை கொடு என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணிவிட்டால் அந்த தேவர்களே தாங்களே வந்து பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்களா? ஆகா எம்பெருமானுடைய பக்தன் ஆயிற்றேன், அப்ப இவருக்கு நானே வந்து பலனை கொடுக்கிறேன் என்பதாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களா? ஸ்ரீமத் பாகவதத்திலே சிலர் 10 பேர் பிராச்சேதகர்கள் பெயர், அவர்கள்லாம் எம்பெருமானை குறிச்சி தபஸ் பண்ணணும் என்பதாக போகிறார்கள். ஒரு ஏகாந்தமான இடத்துல போய் பெருமானை குறிச்சி தபஸ் பண்ணணும். அப்ப எதிர்க்க சிவன் வர, சிவபெருமான் வந்து உங்களுக்கு நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன் என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானை பற்றிய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்றார். இவர் எதுக்கு இங்க வரார், இவரை யார் கேட்டா நீங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு உங்களை யார் கேட்டா நாங்க பாட்டுக்கு எம்பெருமானை குறிச்சு தியானம் பண்ணதானே போறோம் அப்படின்னா, அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படி இல்லை எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமோ இல்லையோ, என்னுடைய பக்தர்களை காட்டிலும் எம்பெருமானுடைய பக்தர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவரா அங்க அழகா சொல்றார். என்ன கேட்டா என் பக்தர்கள் என்கிட்ட ஏதோ பலன்களை எல்லாம் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள், ஆனால் எம்பெருமானுடைய பக்தர்கள் உத்தமமான சேவை கொண்ட லோகத்துக்கு போகணும் என்பதற்காக அவர்கள் சேவை செய்கிறார்கள், அதனால அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சாய்ச்சாரா அப்படின்னு சரித்திரம். அந்த மாதிரியாக எம்பெருமானிடம் நாம் சரணாகதி பண்ணால் சகல தேவர்களும் நம்ம கிட்ட பிரீத்தி அடைவார்கள். அதனால அவர்கள் என்னென்ன பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறார்களோ அந்தந்த பலனை நல்ல நல்ல பலனெல்லாம் அவர்கள் தாமே வந்து கொடுப்பார்கள். உதாரணமாக பர்ஜன்ய தேவன், மழையை கொடுக்கக்கூடிய பர்ஜன்ய தேவன், அவனே வந்து நான் பலன் கொடுக்கிறேன்னு சொல்லச்ச அவன் கிட்ட சரி கொடு என்று ஆழிமழைக்கண்ணா உடனே கைகிறவேல் என்பதாக பிரார்த்திக்கிறார்கள். அடுத்து 5வது பாசுரம், நாம் சரணாகதி செய்கிறோம் என்று ஆரம்பிக்கும் போது அதற்கு ஏதாவது தடையெல்லாம் வருமா, நாம் சரணாகதி செய்ய முடியாமல் நம்மை தடுத்து விடுமா முதலான கேள்விகள்லாம் வந்தால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எம்பெருமானை நினைத்து விட்டோமானால் அந்த எம்பெருமானுடைய காரியத்தை அவன் அழகாக நடத்தி கொள்வான், இதற்கான தடையெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும், செஞ்ச பாபம் நம்ம சரணாகதிக்கு தடையா இருக்கக்கூடிய பாபம் இதெல்லாம் மொத்தமுமே போயிடும். எம்பெருமான் கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா கூட நமக்கு அதை அழகா நடத்தி கொடுப்பான். சொல்பமுப்பி அச்ச தர்மஸ்ய திராயத்தை மகத்தோ பயாது என்பதாக சாதிக்கிறார். சின்னதாக ஒரு விஷயத்தை எம்பெருமான் கிட்ட ஒருத்தன் ஆரம்பிக்கிறான் வச்சுக்கோங்க, பெருசா எதுவும் கிடையாது, இன்னதேன ஆரம்பிச்சு நிச்சயம் திருப்பாவை சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு திருப்பாவை சொல்லலாம்னு இவன் ஆரம்பிக்கிற தர்மம் சொல்லியோ, இது ஒன்றும் பெரிய யாகம் பண்ணலாங்கிற மாதிரி பெரியது கிடையாது, தபஸ் பண்ணலாங்கிற பெருசு கிடையாது, இது வந்து சரணாகதி கூட இன்னும் எத்தனையோ இருக்கு. ஆனால் இந்த ஒரு தர்மத்தை ஆரம்பிச்சா அதிலே எம்பெருமானுக்கு பரம திருப்தியா. உடனே என்ன பண்ணுவான் எம்பெருமான், போய விடையும் போதருவான் இவனுடைய பழைய பாபங்களை எல்லாம் நிறைய போக்கடித்து இவனுக்கு ஞானத்தை கொடுத்து இவனை எப்படியாவது ரூபாய் சம்பந்தத்தினை மூட்டி தன் திருவடிக்கு கூட்டிக் கொண்டுதான் எம்பெருமான் விடுவான். அப்படிப்பட்ட மாயன் மணிவண்ணன், மண்ணு வடமதுரை மைந்தன், தூய பெருநீர் யமுனை துறைவன், நமக்காக அவதாரம் செய்தவன், நமக்காக தானே இங்க வந்து அவதாரம் செய்யக்கூடிய அளவு அத்தனை சௌலபிய வாத்சல்யாதிகள் எல்லாம் கொண்டவன், இந்த காரியத்தை கட்டாயம் செய்வான், அதனால கவலைப்பட வேண்டாம் என்பதாக இந்த பாசுரத்திலே அப்படி செய்தார். இப்படியாக திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்கள், இந்த 5 பாசுரங்களிலே சரணாகதிக்கான ஒரு அறிமுகம் என்பதாக எல்லாருமே சரணாகதி செய்யலாம், எம்பெருமானிடம் சரணாகதி செய்ய வேண்டும், சரணாகதி செய்து அதனுடைய பலனாக மோட்சத்தை நாம் பிரார்த்திக்க வேண்டும், மற்ற பலன்களை எல்லாம் பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், எம்பெருமான் அருளால் தானாக வந்து சேரும், அது மட்டுமல்ல நாம் பிற தேவர்களை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம், ஏனால் அவர்கள் தர வேண்டிய பலனையும் அவர்கள் கட்டாயம் வந்து தருவார்கள், நாம் எம்பெருமானை நம்பி இருந்தால் போரும், அதற்கப்புறம் இதற்கு முன்னோ பின்னோ ஏதாவது தடையெல்லாம் வருமா என்று அதையெல்லாம் நினைக்க வேண்டாம். எம்பெருமானை நாம் சரணாகதி பண்ணிவிட்டால், அதாவது சரணாகதி பண்ணணும் நினைச்சாலே போரும், அந்த சரணாகதியை எம்பெருமான் எப்படியாவது நடத்தி கொள்வான், பின்னாடியும் எந்த தடையும் வராது, முன்னாடியும் எந்த தடையும் வராது, இது எம்பெருமானுடைய ஒரு சுபாவம். இப்படின்னு சரணாகதிக்கு தேவையான சில விஷயங்களை எல்லாம் முதல் 5 பாட்டிலே ஆண்டால் அவள் செய்கிறார். அடுத்து 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 பாசுரங்கள், இதில் பாகவதர்களுடைய பெருமை இந்த 10 பாசுரங்களில் இருக்கு.
இது சரணாகதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா நமக்கு சரணாகதினா என்ன என்பதை புரிய வைக்கிறவர்களே பாகவதர்கள் தான். ஒன்னும் ஆச்சாரியர்களா இருக்கும், இல்ல ஆத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பா முதலானவர்களா, பிதா மாதாக்கள் அவர்கள் அவர்களாக இருக்கும், இல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய சகாக்கள் நமக்கு வேண்டியவர்கள் அவர்களா வைஷ்ணவர்களா இருந்தா அவர்களா இருக்கும், இல்ல நாம கதா காலக்ஷேபம் போக வேண்டிய இடத்துல போகிற இடத்துல அந்த இடத்துல உபன்யாசம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மகான்கள் அப்படி யாராவது இருக்கும். அதனால இவர்கள் மூலமா தானே நமக்கு சரணாகதி அப்படிங்கிறது தெரியும். உண்மையில இந்த பாகவதர்கள் மூலமா இல்லாம வேற ஏதாவது மூலமாக யாருக்காவது சரணாகதினா தெரியுமா அப்படின்னா ஒருத்தருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சாஸ்திரத்துல நேரடியா பார்த்தேன் சரணாகதி பத்தி சொல்லியிருக்கு அப்படின்லாம் யாரும் சொல்லணும், ஏன்னா சாஸ்திரத்துல வேதத்துலாம் நிறைய மறைவா தான் சொல்லியிருக்கு. அதாவது வேதமே மறைத்து சொல்றதுனால தானே அதுக்கு மறை அப்படின்னு பெயர். அதனால வேதத்திலாம் பார்த்தோம்னா எத்தனையோ யாகங்கள்லாம் இருக்கு, அது மாதிரி எத்தனையோ பிரம்ம வித்தைகள் ஞானங்கள் தபஸுகள் இதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்கு. இதுல சரணாகதியும் கலந்துருக்கு. அது எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அந்த சரணாகதியினுடைய சொரூபத்தை புரிஞ்சுட்டு சரணாகதி பண்றதெல்லாம் நமக்கு காரியம், நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மாதிரி இதிகாச புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் ஏதோ ஏகப்பட்ட தர்மங்கள்லாம் இதிகாச புராணங்கள்லாம் நிறைய இருக்கு, விரதங்கள் எல்லாமும் கூட நிறைய சொல்லியிருக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்து அதனுடைய பரமசாரம் சரணாகதி அப்படிங்கிறத ஒரு மனுஷன் சட்டுன்னு புரிஞ்சுட்டுருவான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஆச்சாரியர்களோ இல்லை சம்பிரதாயத்தில் வந்திருக்கக்கூடிய மகான்களோ அவர்களெல்லாம் நமக்கு அழகாக புரிய வைத்து விடுவார்கள். கொஞ்ச நாள் இருந்தால் அப்புறம் அவர்கள்கிட்ட இதிகாச புராணங்களுடைய சாரங்களை எல்லாம் சுருக்கமாக எடுத்து சொல்லி சரணாகதியிலே நமக்கு ருச்சி பிறக்கும்படி நமக்கு பண்ணிவிடுவார்கள். அதனால உண்மையில முக்கியமானவர்கள் இந்த சரணாகதியை நமக்கு புரிய வைத்து எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணும்படி நம்மை தயாராக்கி வைக்கிறார்கள் இல்லையா பாகவதர்கள். ஆச்சாரியர்கள் கிட்டேன்னு சொன்ன இல்லையா, ஆச்சாரியர்களாக இருக்கலாம், மாதாபிதாக்களாக இருக்கலாம், வேற பந்துக்களாக இருக்கலாம், வேற சகாக்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட பாகவதர்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அது மட்டுமல்ல சரணாகதி பண்ணுவதற்கு முன்னாடியும் கூட இல்ல சரணாகதி பண்ணின அப்புறமும் கூட அந்த பாகவதர்கள் பரம உத்தேசியர்கள். என்ன ஆனாலும் எம்பெருமானுக்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியம் போலே பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அவர்களோடு கூடியிருந்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக பரம புருஷார்த்தமாக நமக்கு இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பாகவதர். அதான் ஆழ்வார் சொல்ற இங்கே தெரிந்தேர்த்தி இழுக்குற்று, இங்கே என்ன குறை, இங்கேதான் பாகவதர்கள் நிறைய பேர் இருக்காளே, அதனால எந்த குறையும் இல்லையே. அதனால இங்கே நான் அவர்களுக்கு சேவை செய்து கொண்டு பகவானை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறபடினால அவர்களுக்கு நான் சேவை செய்து கொண்டு இருக்கேன் என்பதாக சாதிக்கிறார். அந்த ரீதியிலே பாகவதர்கள் நமக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்கிறார்கள் அப்படின்னால அவர்களுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக ஒரு பத்து பாசுரங்கள் இங்கே சரணாகதி அப்படின்னு சொல்ல கூட. இப்ப நாம் செய்யக்கூடிய சரணாகதி எல்லாம் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்றோம், அப்படி இல்லாட்டான்னு சில சமயம் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு சரணாகதி அப்படியும் உண்டு. அதனால இதுதான் சரணாகதியில இப்ப இருக்கக்கூடிய பிரக்கிரியை. இதைத்தான் நம்ம ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் ராமானுஜர் சுவாமி தேசிகன் இவர்கள்லாம் கூட ஆதரித்த பிரக்கிரியை என்பது தானாக நேரடியாக சரணாகதி செய்வதை காட்டிலும் ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமாண்டும் சரணாகதி செய்தல் அப்படிங்கிற பிரக்கிரியை தான் எல்லாருமே ரொம்ப உகந்திருக்கிறார்கள், சுவாமி தேசிகனும் சாதித்திருக்கிறார். அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா இவர்கள் நமக்கு மிகவும் முக்கியமானவர்கள், எம்பெருமானை காட்டிலும் மிகவும் முக்கியமானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், பாகவதர்கள் இருக்கிறார்கள். அதனால என்ன வரணும் கேட்டான்னா அவர்களை பற்றி விசேஷமாக அருளி செய்யலாம் அப்படின்னு பத்து பாசுரத்திலே அவர்களை பற்றி அருளி செய்கிறார். அது மட்டுமல்லாமல் பாகவதர்களோடு நாம் எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும் முதலான விஷயத்தை எல்லாம் கூட அங்கங்கே சூக்ஷ்மமாக சாதிக்கிறார். இல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ என்கிற பாசுரத்திலே சொல்லும் போது இரண்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது ஏதோ பாகவதர்களிடம் சிலது சில சமயம் நம்முடைய செல்வாக்கினாலே, அதாவது என்ன கேட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக ஆதிக்கத்தினாலே நாம் சில வார்த்தைகள் சொன்னால் கூட அவர்கள் கோபித்து கொண்டு விட்டால் உடனே க்ஷமாபணம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களும் பதிலுக்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் ஐயோ உன்னை போய் நான் இப்படி சொல்லிவிட்டேனே என்பதாக, உன்னை போய் கோபித்து கொண்டு விட்டேனே என்பதாக அவர்களும் இறங்கி வருவார்கள். பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உத்தேசியர்கள். உத்தேசியர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா அவர்களுக்கு அடங்கி இருந்து அவர்களுக்கு சேவை செய்வதுதான் நமக்கு லட்சியம், வேற லட்சியம் கிடையாது நமக்கு. ஏன்னா அவர்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ணால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படிங்கிறது உகக்கும். அதனால் அந்த ரீதியிலே
இங்க 10 பாசுரத்துல பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். இவர்கள் ஒரு குரோ பேசிக் கொள்வதே அழகாக இருக்கும். நாயக பெண்பில் நாய் அப்படின்வர். உங்களுக்கு எல்லாம் நாயகியாச்சே நீ அப்படின்வர். இன்னொரு சமயம் பார்த்தா பேய் பண்ணே அப்படிங்கறார். அப்ப என்ன அப்படிங்க கேட்டானா அவளை நாயகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பேய் பெண்ணே சொல்றபடினா அவளுக்கு கோபம் இல்லை. அந்த அளவு செல்வாக்கு அவர்களுக்குள்ளே. பாகவதர்கள் என்ன வேணா பண்ணலாம். அதாவது பிற பாகவதர்கள் நம்ம என்ன வேணா சொல்லலாம். நாம் அவர்களை உயர்த்தியாக சொல்ல வேண்டும். என்ன வேணா சொல்லலாம்ங்கற அளவு நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். என் தம்மை விற்கவும் பெறுவர்களே அப்படினு சொல்றார் பெரியார். என்ன அவர்களை வித்துட்டு போய்லாம். அந்த அளவு அவர்களுடைய சொத்தாக நான் மாறி விட்டேன். அவர்கள் ஏதோ சொல்லிட்டா இதை சொல்லிவிட்டார் அப்படின்னு நினைச்சு கொள்ளக்கூடாது. பின்ன என்ன கேட்டா அவர் கூட என்னை சொல்லாமல் வேற யார் என்னை சொல்ல முடியும்? என்னை சொல்லுவதற்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்கு. ஏன்னா அவர் எம்பெருமானை சேர்ந்தவர் தானே. அப்போ என்னுடைய எம்பெருமான் அந்த எம்பெருமான் கிட்ட நான் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். என்னையே நான் எம்பெருமானிடம் ஒப்படைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எம்பெருமானை சேர்ந்தவர் அவர். அப்படி இருக்கு அவர் என்ன என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம். அதனால நான் அவர்கிட்ட போய் தப்பு கண்டு விஷயம் ஐயோ இப்படி பண்ணியான்னு அவர்கிட்ட போய் கோபமோ ரோஷமோ இதெல்லாம் போய் அவர்கிட்ட காமிக்கிறதுக்கு இடம் கிடையாது, அதுக்கு பிரசக்தி கிடையாது. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை எல்லாம் பல விஷயங்கள் இதை திருப்பாவியில் சரணாகிதிங்கிற மாதிரி திருப்பாவியில் இந்த பாகவத வைஷ்ணவ தர்மங்கள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா அது விஸ்தாரமாக இந்த 10 பாட்டிலேருந்தே கூட விசேஷமாக நாம் சொல்ல வேண்டி இருக்கும். அதற்கப்புறம் அடுத்து 16வது பாட்டில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு கோயில் காப்பான் வாயில் காப்பான் முதலானவர்களையும், அதுக்கு அடுத்த பாசுரத்தில் நந்தகோபாலன் யசோதை பிராட்டி முதலானவர்களையும் இவர்களை எல்லாம் சேவித்து கொண்டு உள்ளே போய் கிருஷ்ணனை சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறதாக வரப்போகுது. இதுல என்ன விஷயம் என்று கேட்டால் எம்பெருமான் மட்டுமல்ல எம்பெருமானை சேர்ந்த இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கைங்கரிய பரர்கள் எம்பெருமானை சேர்ந்து உபய விபூதினும் இருப்பவர்கள் எல்லாருமே நமக்கு உத்தேசியம். அதாவது மோட்சத்துக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க மொத்த பேரும் நமக்கு உத்தேசம் ஆயிடுவார்கள். எல்லாரும் இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்கள் உட்பட உபய விபூதி விசிஷ்டனான எம்பெருமானே பிராப்தன் என்பதாக சொல்லுவது. கத்தியத்திலே சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அன்பதுக்கு வியாக்கியானம், அதுக்கு வியாக்கியானமாக கத்தியம் வருது இல்லையா. அந்த கத்தியத்திலே பகவத் ராமானுஜர் அருளி செய்யும் போது சீமன் நாரா நாரா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் செய்யும்போது எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள், எம்பெருமானுடைய திவ்ய பரிசரர்கள், அனந்தகரோட விஸ்வசேனன் முதலானவர்கள் இப்படி எல்லாரையும் எடுக்கிறார். எல்லாரும் எம்பெருமானை சேர்ந்தவர்கள். இந்த எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்ட பெருமை கொண்ட அந்த உபய விபூதிநாதனான எம்பெருமானுடைய திருவடிகளை சரணம் அடைகிறேன். எனக்கு கடைசியில் அவர்களையும் சேவிக்கணும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிற மாதிரி அவர்களையும் நான் சேவிக்கணும். உபய விபூதியும் எம்பெருமானுடைய ஒரு சொத்தாக ஐஸ்வர்யமாக இருக்கிறபடினாலே அதை நான் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலனாக வரப்போகுது. அதனால எம்பெருமானை சேர்ந்தவர்கள் எந்த விபூதியிலே இருந்தாலும் அவர்கள் வந்து நாம் நம்மால் சேவிக்கத்தக்கவர்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்பவர்களாக இருப்பவர்கள் என்பதற்காக இங்கே வாயில் காப்பாளன் கோயில் காப்பாளன்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நந்தகோபர் யசோதை பிராட்டியின் பெருமாளோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரையும் சேவித்து கொண்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போற என்பதாக வரும். எல்லாத்துக்குமே முக்கியமானது பிராட்டி புருஷகாரமாக பிராட்டி இருக்கிறபடினாலும் உபாயமாகவும் பிராட்டி இருக்கிறபடினாலேயே அந்த பிராட்டியை நாம் பற்றி கொள்வது மிகவும் முக்கியம். அதனாலே பிராட்டியை பற்றி குறிப்பாக 3 பாசனங்களிலே இங்கே நாச்சியார் சாதிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டி எழுந்துள்ளிருக்கிறார். சீமன் நாராயண அப்படின்னு இருக்கு, சீமன் அப்படின்னு இருக்கு அப்படின்னால பிராட்டியினுடைய புருஷகாரங்கிறது மிக முக்கியம் என்பதாக அருளி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல சரணாகதி பண்ணும் போது எம்பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திவ்ய மிசுனம் அந்த திவ்ய தம்பதிகள் அவர்கள் திருவடிகளிலே சீமன் நாராயண சரணன் திருவடிகளிலே நாம் சரணாகதி பண்ணுகிறோம் அப்படின்னு இருக்கு. பிராட்டி எதுக்காக புருஷகாரமாக இருக்க அப்படின்னா நம்மளுடைய அபராதங்கள் அனந்தமாக இருக்கிறபடினாலே எம்பெருமானும் அபராதத்துக்கான பலனை கொடுக்கிறவனானபடினாலே அப்படி இருக்கும்போது நமக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் சட்டுன்னு கிடைச்சுடாது. அபராதத்தோடு இருக்கிறவர்கள் அதை கிடைக்க வைக்கிறதுக்காக தான் பிராட்டி என்ன பண்ணுவார், எம்பெருமானிடம் சொல்லி அவனுடைய தயையை நன்மேல் விடும்படி பண்ணுவார். இந்த குழந்தை வேற கதி இல்லாமல் இருக்கு, நம்மை தவிர வேற யார் கதி இந்த குழந்தைக்கு,
அதனால் நீங்கள் தான் அவன் பண்ண அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும், தயை காட்ட வேண்டும், இவரிடம் தயை காட்டினால்தான் உங்கள் தயைக்கு சிறப்பு முதலானது எல்லாம் சொல்லி எம்பெருமானை நம்மிடம் கடாட்சம் செய்யும்படி பண்ணி வைக்கிறவர் பிராட்டியானவர். அதனால அவரையும் முன்னிட்டு கொண்டு இங்கே எம்பெருமானை சேவிப்பதாக அடுத்த மூன்று பாசுரங்களிலே நாம் பார்க்கிறோம். அதற்கப்புறம் எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் என்பதாக பார்க்கிறோம். கண்ணனை எழுப்புகிறார்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் தெரியும் வள்ளல் பெரும்புசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் அப்படிங்கிறார். அவர் அங்கன்மாஞ்சாலத்து பாட்டிலையும் உன்னுடைய கடாட்சம் எங்கள் மேல் விழ வேண்டும் என்பதாக அவனை எழுப்புகிறார்கள் அப்படின்னு இருக்கு. கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள், எம்பெருமானை எழுப்புகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எம்பெருமானிடம் போய் நான் உம்முடைய தாசன் வந்திருக்கேன், உம்மையே நான் சரணமாக பற்றி கொண்டு வந்திருக்கிறேன், இனி என்னை ரட்சிக்கும் பொறுப்பு உம்முடையதுதான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்கிட்ட சொல்லணும். அதுக்காக தானே வந்திருக்கோம். இத்தனை நாளா இருந்த மாதிரி நாங்கள் இல்லை, இத்தனை நாளா நீர் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாரையும் ரட்சிக்கிற மாதிரி உங்களையும் சாதாரணமாக ரட்சித்துக் கொண்டிருங்க. ஆனால் நாங்கள் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் உம்முடைய சேஷர்களாக, உம்முடைய தாச பாவத்தை நாங்கள் உறந்தவர்களாக, உம்மை சேர்ந்தவர்களே நாங்கள், நாங்கள் தனியா ஒண்ணு கிடையாது, உம்மை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கோம் இல்லையா. அதனால இந்த விஷயத்தை நீர் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப இந்த ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, இதை நீர் தெரிந்து கொண்டு எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவனிடம் சொல்லுகிறார்கள். அதான் பராசபட்டர் ரகசாய்ச்சர் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்யாபயந்தி என்ன பண்ணுறாங்க, நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போஜ கிருஷ்ணன், கிருஷ்ணனை எழுப்புகிறார்களா இவர்கள். கிருஷ்ணன் எழுப்பி என்ன சொல்றாங்கன்னா, பாரார்த்தியம் ஸ்வம், நாங்கள்லாம் பரார்த்தர்கள், நாங்கள் உன்னை சேர்ந்தவர்கள், நாங்கள் இத்தனை நாளா இருந்த மாதிரி நாங்கள் இல்லை, நாங்கள் உன்னை சேர்ந்தவர்கள், உம்முடைய சொத்து, உம்மாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு இந்த ஞானம் நமக்கு வந்திருக்கிற ஞானம் இருக்கொள்ளியோ, இந்த ஞானத்தை எம்பெருமானிடம் போய் நாம் விஜாபனம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் எம்பெருமானே அறிவுராய்னா எங்களுடைய நிலைமையை நீர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இத்தனை நாள் இருந்த மாதிரி எங்கள் விஷயத்திலே நீர் உறங்கக்கூடாது, எங்கள் விஷயத்திலே புதிதாக ஒரு கவனம் ஒன்று செலுத்த வேண்டும், ஏன்னா உண்மை சேர்ந்தவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறவர்கள் வேற உபாயம் இல்லாதவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதாக சாதிக்கிறார்களாம். அதனாலே எம்பெருமானை எழுப்புகிறார்கள் அப்படின்னா எம்பெருமானை எழுப்பி இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள் அப்படின்னா என்ன, அவனுக்கு தூக்கம்னு ஒன்று கிடையாது, ஆனால் நம்முடைய ஒரு புது நிலை ஒன்று கொஞ்சம் எம்பெருமானுக்கே நாம் ஆட்பட்டு இருக்கிறோங்கிற நிலை, அதை அவன் புரிந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். அதான் வேதமே சொல்றது, உத்திஷ்ட புருஷ ஹரே லோகித பிங்களாட்சியன் உத்திஷ்ட புருஷ ஹரே எம்பெருமானே நீ எழுந்திரு அப்படின்னு வேதம் சொல்லு. என்ன பண்ணணும் அப்படிங்கிறதானா, எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்த மாதிரி இன்னும் இன்னும் ஞானத்தை எல்லாம் கொடுக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறது வேதம். அந்த ரீதியில நம்முடைய நிலைமையே எம்பெருமானம் எடுத்து சொல்கிறாராம். அதைத்தான் அறிவுராய் என்பதாக எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் பாடுற மாதிரி, இதெல்லாம் எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் யாரும் பாட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு பாட வேண்டிய சுப்பிரபாதத்தை தான் நாம் என்ன பண்றோம் கேட்டானா, எம்பெருமான் சன்னதியிலே நாம் விஜ்ஞாபனம் பண்ணி எங்களுக்கு ஞானத்தை கொடு என்பதை தான் நாம் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நீர் எம்பெருமானிடம் கண்ணனிடம் சொல்லி, நீர் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தொருளேலோ ரெம்பாவான், அதாவது சாட்சாத் ரட்சகனாக இருக்கிறபடினாலே, சர்வ ரட்சகனாக நீர் இருக்கிறபடினாலே அந்த ரட்சகத்துக்கு ஏற்ற சிம்மாசனத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய விஷயத்தை கேட்டு அருள வேணும். எத்தனையோ பேர் எம்பெருமானிடம் எத்தனையோ விஷயத்தை கேட்டு வந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம், நாங்கள் சரணாகிதி பண்ண போறோம், நீர் ரட்சணம் பண்ண வேண்டும், அதனால அதற்கேற்றதான ஒரு ஆசனத்திலே நீர் எழுந்தருள வேணும் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார்கள். நீ அவசியம் வந்துடணும், பூவை பூவன்னா அப்படின்னு சொல்லி எம்பெருமானை சொல்லி நீர் வந்து உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனம், அது ஆச்சரியமான இடம், எம்பெருமானுடைய ரட்சகத்வ ஸ்தானம் அப்படின்னு ஒன்று சொல்லும், அந்த இடத்துல நீர் வரணும். அதுவும் சரணாகிதி பண்றவனுக்கு ரொம்ப முக்கியம் அது. ஏன் எதனாலேன்னு கேட்டா, சரணாகிதி பண்றவனுக்கு எம்பெருமான் எந்த ஸ்தானத்திலே இருக்கான் அப்படிங்கிறத சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். எந்த ஸ்தானத்தில் இருக்கான் தெரியுமா, பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல எம்பெருமான் இருக்கான். அதாவது என்ன பண்ணணும் கேட்டா, நாம எல்லாம் பக்தி யோகம் பண்ணி, அதாவது தியானம் பண்ணி எம்பெருமானிடமிருந்து மோட்சம் வாங்கலாம், ஆனால் தியானம் பண்ண முடியல.
அப்ப எம்பெருமான் கிட்ட என்ன பிரார்த்திக்கிறான்னா, எம்பெருமானே என்னால எதுவுமே பண்ண முடியல, கர்மயோகமே பண்ண முடியல, நான் எங்க பக்தியோகம் பண்ண போறேன், அதனால எதுவும் பண்ண முடியாது, அதனால எனக்கு பதிலாக நீரே பக்தியோகத்துல இருந்து எனக்கு பலனை கொடுங்க. பக்தியோகத்துல இருந்து பலன் கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, பக்தியோக ஸ்தானத்துல உபதானம் வச்சிருக்கேன், நான் பக்தியோகம்லாம் பண்ண முடியாது, என்னால அதுக்கு பதிலாக உபதானம் நான் நினைச்சிருக்கேன், நீர் தான் பலன் கொடுக்கணும் என்பதாக. பக்தியோக ஸ்தானத்துல நான் இருக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டா, பக்தியோகம் பண்ணா என்ன பலனோ அந்த பலனை நீர் கொடுக்க வேண்டும் என்பதாக அர்த்தம். இதனுடைய ஸ்தானத்திலே அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரியாக ஆத்தன் அண்ணா பூட்டினா ஒருத்தன், ஆனா சரியா பூட்டெல்லாம் பூட்ட முடியல, உடனே பயம் வந்துருச்சு, இவன் வெளியூர் போறான், உடனே பக்கதாத்து மாமா கிட்ட போனான், எனக்கு சரியா கதவெல்லாம் பூட்ட முடியல, ரொம்ப கவலையா இருக்கு, அதனால பூட்டினுடைய ஸ்தானத்துல நீங்களே இருந்தோ, இருந்து ஆத்த பாத்துக்கோங்க அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூட்டினா என்ன பண்ணணும் அந்த பலன் உங்ககிட்ட இருந்து வரணும், அந்த மாதிரி பக்தியோகம் பண்ணா என்ன பண்ணணும் அந்த பலன் உங்ககிட்ட இருந்து வரணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்யற பக்தியோகங்கிறது எதுன்னு கேட்டா நீர் தான், அதாவது உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ அப்படின்னு சாதிக்கிற எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீ எங்க கிட்ட பிறந்திருக்க இல்லையா, இதுதான் நாங்க பண்ற பக்தியோகம், ஆனா இந்த பக்தியோக ஸ்தானத்திலே நீ இருந்து கொண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படிங்கறத பிரார்த்திக்க போற. அதனால சீரிய சிங்காசனம் அப்படின்னு அந்த ரக்ஷணத்திலே உயர்ந்ததான ஒரு ஸ்தானம் ஒண்ணு கொடுக்க போறாது எம்பெருமானுக்கு, நீ அப்படிப்பட்ட ஒரு பக்தியோக ஸ்தானத்தில இருந்து எங்களை ரட்சிக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்க போற அப்படின்னாலே அதுக்கு இப்படியாக யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்பதாக சாதிக்கிறார்கள். அப்புறம் எம்பெருமானுக்கு போற்றி என்பதாக ஆரம்பித்து பல்லாண்டு பாடுகிறார்கள். எம்பெருமானுடைய தாசர்கள் நாம் எல்லாம் அந்த தாசத்துவத்திலே ஊறினவர்கள், எம்பெருமானுக்கு அனுகூலமாக இருக்கிறவர்கள், எம்பெருமானுக்கு பிரதிகூலமாக செயல்படாதவர்கள், தாசத்துவத்திலே ஊறினவர்கள், இதெல்லாம் சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் காண்பிக்கும்படியாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதெல்லாம் காண்பிக்கும்படியாக போற்றி போற்றி என்று எம்பெருமானுக்கு அனுகூலமாக நாம் வந்து நம்முடைய வாக்கு வியாபாரங்களை அமைத்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சரணாகதி பண்றதெல்லாம் இருக்கட்டும், அதில் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஏன்னு கேட்டா, அவன் நமக்காக இங்கே வந்து இருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கும்போது முதல்ல பல்லாண்டு பாடி அவனை போற்றுவோம், அதுக்கப்புறம் சரணாகதி பண்றதெல்லாம் இருக்கட்டும் என்பதாக அந்த அளவு மங்களா சாஸ்திரத்திலே ஊறி இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். அதற்கு அடுத்ததாக எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதார வைபவத்தை சொல்லி, உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை ஒரு விஷயம் பிரார்த்தித்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு இனிமேல் வரக்கூடிய கடைசி ஐந்து பாசனங்கள் இந்த பாசனங்களிலே சரணாகதியை பற்றி அழகாக சொல்லப்பார். முதல் ஐந்து பாசனங்களிலே சரணாகதிக்கான ஒரு முன்னுரை, அடுத்து பத்து பாசனங்களிலே இந்த பாகவதர்களை பற்றியுடைய ஒரு பெருமை, சரணாகதியை நமக்கு கொடுக்கிறவர்கள் அவர்கள் தான் அப்படின்னு, அதுக்கப்புறம் ஐந்து பாசனங்களிலே எம்பெருமானை சேர்ந்தவர்கள் அவர்களையும் முன்னிட்டு கொண்டு, பிராட்டி உட்பட அவர்களையும் முன்னிட்டு கொண்டு நாம் சரணாகதி பண்ணுகிறோம் அப்படிங்கிற விஷயம். அதுக்கடுத்த ஐந்து பாசனங்களிலே எம்பெருமானுடன் நாம் சரணாகதி பண்ணுவதற்காக எம்பெருமானை தயார்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் ஆச்சு. இப்ப கடைசி ஐந்து பாசனத்திலே இந்த சரணாகதியை பண்ண போகிறார். முக்கியமா மாலை மணிவண்ணா, கூடாறு வெல்லும் சீர் கோவிந்தா, இதெல்லாம் பத்தி சொல்லும்போது அந்த இதெல்லாம் நாச்சியார் வந்து செய்யும் போது எங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது இல்லை நாங்க சொல்றோம் அப்படிங்கிற. அப்போ முதல்ல எங்களுக்கு இந்த சரணாகதி பண்ணுவதற்கு தேவையான ஞானம், சரணாகதி பண்ணுவதற்கு தேவையான சில விஷயங்கள் அதெல்லாம் எங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிறத மாலை மணிவண்ணா பாசுரத்திலே சாதிக்கிறார். கொஞ்சம் எம்பெருமானே நமக்கு உபாயம் அப்படிங்கிற ஞானம், ஆச்சாரியனை நாம் அடைவோம் அப்படிங்கிற ஞானம், இதெல்லாம் வேணும் முடியும், இதெல்லாமும் எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்கணும். அதனால நிறையார் செய்வன்கள் பெரியோர்கள்லாம் சரணாகதி பண்ணிருக்கா, ஞாலத்தையெல்லாம் நடுங்கமுறல்வன பாலண்ண வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன தங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இழைப்பாரேன்னு எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய உபகரணங்களை எல்லாம் அங்கே கேட்கிறார். நாம கீர்த்தனம் பண்ணுவதற்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் அங்கே கேட்கிறார் என்பதாக வரும். கோல விளக்கே கொடியே விதானமே எல்லாத்தையும் கொடு அப்படின்னு. உள்ளர்த்தம் என்னன்னு கேட்டா, நாங்கள் இருட்டில் இருக்கோம், எங்களுக்கு ஒரு விளக்கு கொடு. முதல்ல என்ன இருட்டில் இருக்கோம் கேட்டா, இத்தனை நாள சம்சாரத்தில் நாங்கள் ஏதேதோ நினைச்சுட்டு இருந்தோம், இப்போ நீ தான் எங்களுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது, உன்னுடைய தாசன் நான் அப்படிங்கிறது தெரியுது, அதனால எனக்கு முதல்ல அந்த விளக்கை கொடு, இருட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு முதல்ல அழகான ஒரு விளக்கை கொடுத்து இந்த ஆத்மானா யாரு அப்படிங்கிறத புரிய வை. எந்த வருஷமும் இருட்டில் இருந்தால் நல்லா தெரியாது, மாத்திரம் இல்லை அழுக்காக இருக்கும், ஒன்றும் புரியாது, அது விளக்கேற்றி வச்சப்படுறதுதானே அதனுடைய நிலைமை நமக்கு புரியும். அதனால ஆத்மாவுக்கு ஒரு விளக்கேற்றி வை, முதல்ல ஆத்மாவுக்கு ஒரு ஞானத்தை கொடு,
அதுமாதிரி விதானமே ஆத்மாவுக்கு மேல விதானங்கள் எல்லாம் போட்டுவேன். இந்த ஆத்மாவுக்கு நம்ம என்னென்ன மூலம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் ஆத்மாவை கவர் பண்ணலாம். என்ன கேட்டானா அனன்யோபாயத்வம் இல்லை சொல்றான். அதாவது எம்பெருமானை தவிர வேற யாருக்கும் இந்த ஆத்மாங்கிறது சேஷம் இல்லை. எம்பெருமானை தவிர வேற யாருக்கும் இந்த ஆத்மா அப்படிங்கிறது வேற யாரையும் உபாயமாக நினைக்காது. வேற எந்த புருஷார்த்தமும் கிடையாது. அனன்யோபாயத்வம், அனன்ய புருஷார்த்தத்துவம், இதெல்லாம் ஆத்மாவுக்கு முக்கியமான ஒரு மேல் மூடியா. இந்த மூடியினால ஆத்மாவை பற்றி நம்ம மூடி வச்சிருந்தோம்னா இந்த ஆத்மா க்ஷயமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லட்டா இதுக்கு அந்த இடத்துக்கு தெரியும், இங்கே அங்கே அங்கே போய் இன்னூர் தட்ட போகும். அவர் வந்து இந்த ஆத்மாவை பிடிங்கன்றுவார், நீ என்னை சேர்ந்தவன், எனக்கு வேலை செய், என்னுடைய தாசன் அப்படின்வர். நாம் போய் அவருக்கு உழைச்சிட்டு இருப்போம். யாரு என்னன்னு முன்னாடியே முன்பின் தெரியாம ஒருத்தர் கிட்ட அவர் ஏதோ கொடுக்குற பைசாவுக்காகோ இல்லை வேற ஏதோ போகத்துக்காகோ அவருக்காக உழைச்சிண்டு உழைச்சி உழைச்சி உழைச்சு இந்த ஆத்மா இத்தனை காலம் காலமாக யுகம் யுகமாக கழிச்சிருக்கு. இப்பதான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கு ஒன்று வந்திருக்கு. அதனால இந்த ஆத்மாவை நன்னாக பத்திரமாக மூடி வச்சு இந்த ஆத்மாவுடைய சுரூபத்தை நன்றாக உணர்ந்து கொண்டு நாங்கள் சரணாகதி செய்ய வேண்டும். அதனால அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நீர் குடு என்பதாக மாலைய மணிவண்ணாவில் பிரார்த்திக்கிறார். அதுக்கப்புறம் கூடாறு வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம், எங்களுக்கு சம்மானமாக நீர் என்னென்னமோ பணம்லாம் கொடுக்க போறேன், சரணாகதி பண்ணி கடைசியில மோட்சம் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கட்டும். சூரகமே தோல்வலையே தோடே செவிப்பூவேன்னு சொல்ற மாதிரி, சரீர ஆபரணங்களை எல்லாம் சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆத்மா ஆபரணங்களையும் நீர் கொடுக்க வேண்டும் என்பதாக. ஆத்மாவுக்கு தேவையான ஆபரணம் தான் என்ன அப்படின்னு கேட்டான்னா வைமந்தம். ஆத்மாவுக்கு தேவையான ஆபரணம் ஜெயமர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் வக்தா அப்படிங்கிறார் கத்தியத்துல. ஜெயத்தை எப்பவுமே சொல்லி கொண்டு இருந்தால் அதை காட்டிலும் நமக்கு தேவையானது வேற எதுவுமே கிடையாது என்பதாக சொல்றார். அந்த மாதிரியாக இந்த ஆத்மாவுக்கு தேவையானது என்னன்னு கேட்டால் பஞ்சநமஸ்காரம், அதாவது நமக்கு சமாசேனங்கள்லாம் பண்ணி வைக்கிறா இல்லையா, இதெல்லாம் ஆத்மாவுக்கான சரீரத்துக்கான சம்ஸ்காரம் மாத்திரம் இல்லாமல் ஆத்மாவுக்காகவே ஒரு திருநாமத்தை சொல்லி ஆத்மாவுக்காகவே யாகத்தை எல்லாம் அதாவது திருவாராதனத்தை எல்லாம் உபதேசம் பண்ணி திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி துவயமந்திரத்தை உபதேசம் பண்ணி இப்படிலாம் பலவிதமாக நடக்கிறபடியினாலேயே இந்த ஆத்மாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வேண்டும். ஆத்மாவுக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் நீர் கொடுக்க வேண்டும். அதுல சொல்றார், அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேடோ ரொம்ப ஆவாய் அப்படின்னு பார்ச்சோறு கையில வச்சுட்டு நாங்கள் சாட்டு கொண்டிருக்கோங்கிறார். பார்ச்சோறுனா கிருஷ்ணன் தான். இந்த ஆத்மாவுக்கு முக்கியமானது சரீரத்துக்கு இப்படி பார்ச்சோறு அப்படிங்கிறது எப்படி ஆனாலும் சரீரத்துல பார்ச்சோறுனா என்ன கேட்டா நல்ல பாலிலே செய்த க்ஷீரான், பாலிலேயே ஆச்சரியமாக செய்திருக்கக்கூடிய க்ஷீரானம் எப்படி சரீரத்துக்கு தேவையா இருக்கோ இந்த க்ஷீரானம் நினைக்கச்சே ஆனந்தமா இருக்கோ, இந்த க்ஷீரானத்தை சாப்பிடுவதற்கு நாக்கில் எத்தனை ஆனந்தமாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு பார்ச்சோராக இருக்கக்கூடிய நெம்பெருமான் க்ஷீராப்தினாக அவன் எங்க கையில எப்பவுமே இருக்கணும். இந்த ஆத்மாவுடைய கையில எம்பெருமான் எப்பவுமே மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அவன் எப்பவுமே கையிலேயே இருந்துருக்கான், அவனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த விஷயத்தை சொன்னார். அடுத்த இரண்டு பாசனம் தான் முக்கியமானது. கரவைகள் பின் சென்று என்கிற பாசனத்திலே சரணாகதி உபாயத்தை சொல்றார். சித்திரன் சிறுகாலே என்கிற பாசனத்திலே சரணாகதியினுடைய பலனை சொல்றார். ஜெயமந்திரத்திலே முதலிலே உபாயத்தை சொல்லி பிறகு பலனை சொல்வது போல இங்கே முதல்ல உபாயத்தை சொல்லி அப்புறம் பலனை சொல்றார். அழகான பாசனம் இது. இந்த ரெண்டு பாசனமும் நித்தியம் எல்லாரும் சொல்லணும். ஏன்னா இதை சொல்லியிருந்தாலே போரும், நமக்கு ஆண்டாளுடைய கடாட்சம் அழகாக வரும். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம். கிருஷ்ணா எங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன யோகியதைன்னா எங்களுக்கு நல்லா சாப்பிட தெரியும், வேற எதுவும் தெரியாது. பசுமாடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்து நாங்கள் போய் சாப்பிட்டு இருப்போம். இதை தவிர நாங்கள் எதுவும் படித்தவர்கள் கிடையாது, எங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எங்களுக்கு கர்மானுஷ்டானம் அப்படின்னும் விசேஷமாக எதுவும் கிடையாது, சாப்பிட தெரியும் வேற எதுவும் தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படிப்பட்ட ஒரு குலத்திலே வந்து பிறந்திருக்கோம் நாங்கள். ஏன் நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டானா, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் எங்களை கேட்டால் என்ன பண்ணுறது, எங்கள்கிட்ட எங்களுக்கு இவ்வளோதான், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். நாங்கள் என்ன வசிஷ்ட பராசரர்கள் மாதிரி உயர்ந்த குலத்திலே பிறந்து வந்தோமா, அதெல்லாம் இல்லையே. ஏதோ இந்த கலிகாலத்தில் ஏதோ ஒரு வைஷ்ணவாக ஜென்மம் வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த புத்தி வந்ததே உன்னுடைய அனுகிரகம். இப்ப என்ன கேட்டா, சரி அப்படியானால் நான் என்ன செய்ய முடியும் கேட்டா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடுவது, ஆனா நீ இருக்கே எங்களுக்கு உபாயமாக
நாங்கள் கர்மயோகம் பண்ணல, நாங்கள் ஞான யோகம் பண்ணல, நாங்கள் பக்தி யோகம் பண்ணல, எங்களுக்கு பெரிய அளவுல ஞானங்கள் எல்லாம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு யார் இருக்கான்னு கேட்டா கிருஷ்ணன் இருக்கான். எங்களுக்கு எல்லாத்துக்கும், கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் எல்லாத்துக்கும் பதிலாக கிருஷ்ணன்கிறவன் எங்க கையில வந்திருக்கான். நாங்க சம்பாதிக்கல, கிருஷ்ணன் தானே வந்திருக்கான். நீ எங்கள் இடத்திலே வந்திருக்கிறாய், நீ எங்கள் கிரகத்திலே வந்திருக்கிறாய், நீ எங்கள் மனசிலே வந்திருக்கிறாய். நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்காமே நீ வந்திருக்கிறபடினாலே இனி எங்களுக்கு வேற வேண்டாம். அப்போ கர்மயோகம் பண்ணலையே, ஞான யோகம் பண்ணலையேங்கிற கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. நீ இருக்கிறபடினாலே ஆனானப்பட்ட கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்றவர்கள்லாம் உன்னைத்தானே தியானம் பண்ணுகிறார்கள், உங்ககிட்ட இருந்தான பழத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த நீயே அவதாரம் பண்ணி எங்கள் அகத்திலே வந்து இருக்கும்போது எங்களுக்கு வேற என்ன வேணும்? அதனால உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் சொல்லும் போது கர்மயோக ஞானயோ பக்தியோகத்துக்கு பதிலாக எம்பெருமானை நாம் வைத்திருக்கிறோம், அவனையே நம்பி இருக்கிறோம் என்பதாக அர்த்தம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீயோ ஒரு குறையும் இல்லாதவன். ஐயோ கர்மயோகம் பண்ணட்டா கிடையாது என்பதாக எங்களை நிராகரணம் பண்ண போறாயா? எந்த ஜீவனையும் நிராகரணம் பண்ணாமல் ஒரு வியாஜ மாத்திரத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அவர்கள்லாம் பக்தியோகம் பண்றவர்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டானான் எம்பெருமான். நே நான் வந்ததே அதுக்காகத்தானே, என்னன்னு கேட்டா உங்களை ரட்சணம் பண்ணுங்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் என்பதாக சொல்லி, அதாவது என்னன்னு கேட்டான்னா நமக்கு எத்தனையோ குறை இருக்கு. கர்மயோகம் பண்ண முடியல, ஞான யோகம் பண்ண முடியல, பக்தி யோகம் பண்ண முடியல, பெரிய ஞானம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, அனுஷ்டானம் எதுவும் கிடையாது, ஆச்சாரம் எதுவும் கிடையாதுன்னு இத்தனை குறை இருக்கு. இத்தனை குறையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு நிறை அப்படிங்கிறது எம்பெருமான் கிட்ட. அதனால அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு. என்ன நிறை இருக்கு? இத்தனை குறையும் சரி பண்ணக்கூடியதாக எம்பெருமானுக்கு என்ன இருக்குங்கிட்டா, காருண்யம் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, சௌசீல்யம் இருக்கு, சௌலபியம் இருக்கு. நீங்கள் பக்தியோகம்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற, நீங்கள் பக்தியோகம்லாம் பண்ண வேண்டாம், அது பண்ணாமே என்னை நம்பி இருக்கிறீர்கள் இல்லையா, சரணாகிதி பண்ணீர்கள் இல்லையா, அதனால நான் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னா சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னு சொல்லி அகம் நான் இருக்கேன் உங்களுக்கு, மாமேக்கம் சரணம் பிரஜா அகம் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதனால எந்த விதமான குறையுமே இல்லாதவன், நம்மளுடைய குறையெல்லாம் நிறையாக ஆக்கும்படி பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ வந்தினார். அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டான்னா, நாங்கள் உன்னிடம் வந்து சரணாகிதி பண்ணுகிறோம். அதனால வந்து என்னன்னு சரணாகிதி பண்றோம்னா, நாங்கள் உம்முடைய தாசர்கள், இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் பண்றோம். இப்ப இத்தனால தாசர்களா இல்லையான்னா, எப்பவுமே தாசர்கள் தான். இந்த விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம், இப்பதான் இந்த விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஆத்மாங்கிறது உன்னுடையது, என்னுடையதே கிடையாது. இந்த ஆத்மாவும் உன்னுடையது, இந்த ஆத்மாவை சேர்ந்ததுன்னு ஏதாவது இருந்தா அதுவும் உன்னுடையது, இந்த ஆத்மாவை காப்பாற்றும் பொறுப்பு அப்படிங்கிறது அதுவும் உன்னுடையது, எல்லாம் உன்னுடையதுங்கிறது இப்பதான் புரிஞ்சுது. இத்தனை நாளாக உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு புரியாமல் இருந்தது, இப்போ அந்த உறவு புரிஞ்சுது. இது ஆச்சரியமான உறவு. அதனால உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க, இது ஒழிக்க ஒழியாத உறவு வேற. அப்படிப்பட்ட திருடமான உறவு, சாஸ்திர சித்தமான ஒரு உறவு. எந்த பந்தத்தை முறிக்க முடியும்? அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறந்திருக்கும் வச்சுக்கோங்கல, அந்த பந்தத்தை முறிக்க முடியுமா? இனிமே எனக்கு அவா இவர் அம்மா இல்லை, இவர் அப்பா இல்லை அப்படின்னு குழந்தை சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி ரீதியில நம்மளை எல்லாம் சிருஷ்டித்தவன் எம்பெருமான், நம்ம எல்லாம் ரட்சிக்கிறவன் எம்பெருமான், நமக்கு கர்ண கணேபரங்களை கொடுக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு இருக்கும்போது சகல விதமான சம்பந்தம், இன்னும் சொல்ல போனான்னா நமக்கெல்லாம் சேஷி, அதாவது எல்லாமே கருத்துல எம்பெருமான் வந்து தன்னுடைய ரசத்துக்காக எல்லாத்தையும் பண்றான், தன்னுடைய சொத்து அவனுடைய சொத்து நம்மெல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த உறவு இருக்குள்ளோ, இதை முக்கியமாக புரிந்து கொண்டேன். அதனால இந்த ஆத்மாவையும் இனிமே நான் வைத்துக் கொள்ள கூடாதுன்னு உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். இது உன்னுடைய தானே, இதை போய் நான் வச்சுட்டு இருக்க. அதனால அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை திருவேரழைத்தரும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறை அப்படிங்கிறது பிரார்த்தம். சரணாகதியில ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டான, பிரார்த்தம். எம்பெருமானே கோப்திருத்த வரணும் என்பதாக சொல்வார்கள். இதை கோப்திருத்தம்னா நீயே ரட்சகனாக இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தன். சரணாகதியில முக்கியமான என்னன்னு கேட்டா, பக்தி யோகஸ்தானத்திலே பெருமாளை வைத்தல். அதான் உந்தா முன்னாடி சொன்னார், இங்க இருக்கும்போது உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் என்பதாக. இந்த பாசுரத்துல எடுத்து பார்ப்போமானால் சரணாகதியினுடைய அங்கங்களை எல்லாம் ஓரளவு நாம் இதில் புரிந்து கொள்ள முடியும். சகல அங்கத்தோடும் எம்பெருமானிடம் தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பதாக சரணாகதியை சொல்கிறார்கள். அந்த மாதிரி ரீதியிலே இந்த ஆத்மாவை எம்பெருமானிடம் ஒப்படைத்து
रक्षिकूड़ेमान भरसमर्पणकूर शरणागति असम अलग इतम शरणागति पड़े फलन अब श्रीमदे नारायणाय नमः एम्बेरमानुक्के नानुके नान आड़ अभी अंदनोड उत्रोमे आवोम उनके नाम आच्छेवोम उनके नान कैंगरिंगल पन्न वेंडुं वेरे यारुकुम इल्ल उनक्कु मट्टुमे कैंगरिंगल नान पन्न वेंडुं उन्नोड कूड इरुंदु उम्मुडैय दासनागवे नान इरुंदु कोल्ल वेंडुं एम्मै नीर एत्तु कोल्ल वेंडुं इंद पलनै एंगलुक्कु तर वेंडुं मट्र इनं कामंगल माट्रु इंद वेरे विषयत्तुल एंगलुक्कु इरुक्कक्कूडिय आसैगळुक्कुल्ल इदेल्लाम ओळित्तु विडु एंगलुक्कु एनाल इंद संसारत्तुल इरुक्कु अप्पडिनाल एत्तनै एत्तनैयो तेवैयिल्लाद विषयंगळै एल्लाम मुख्य प्रार्थने अभी मुख्य प्रार्थने प्रकृति संबंध आशयम नमक आना उन्दनोड उत्रोमे उन के नाम आच्छेवोम अब काम नमक प्रसक्ति आना प्रकृति संबंध वरक प्रसक्ति अभी नमक चेत आंडार प्रार्थिक कुमार विषयते चलूंगे वे विषय आशेल परम अनुग्रह अभी प्रार्थी उन्दनोड उत्रोमे उनके नाम इतना नमह अभी अर्थ श्रीमते नारायणाय नमह अमह नारायणुकोम अभी अर्थम वरूपान वार्तेनोड उत्रोमेम उन के नाम आचीवोम मत इन कामेलोर आवे उम्मे तिरवड़े ऐसी उम्मे कईं उम्मे तिरवड़े कईं और ज्ञान शक्ति मारे आशे मत कामारे काम आशे विषय आशे कष्ट कसा कष्ट और वस्तु कड़ीना असैदे कड़े कष्ट असै इलेना अड़कले अभी कष्ट नमक आशेपट वस्तु कड़े अभी अदकम अब आशे पड़े अब अखमें पणमको एतो पणकार पणकार पणमे अब अब ना कड़ी वे कष्टपी आना पड़ रहा अभी कटा इनके आहार कम सन्ोषम अब अतिया सन्ोषम पणकार नमक वह पणम पणं नमक पोरा अब नो अमन कष्टपाट पणम कष्टपाटन इन एनयो कष्टपाटन अंदमर रीतल इत उ कष्ट अब दुखम अब अब कटा नाम एप्लीम नमक देवानोमा नमक मतलब सकल विषय तुम सैंक्य विषय उल विषय तुम एमेट वे नमक एं कुमे और अब एनम अच्छे इले काम इन इन आशे वाद विषय सर अमुक दुखम अंद काम युक्ति उन्नोड़े अनुभवीतम प्रार्थिकारे अगर शरणागति उपाय शरणागत फलन इंपी मुड़ता अत कड़ कड़ माधवन केशवे तिंगल तिरमुखते अमेरम प्रार्थित वैभवते इपड़ा और शरणागति सकल लोकते क्षेम अभी इवन को मतमे तिरमेंट इंबर अब सकल क्षेम अभी वो पास शरणागति अदल तिरपावे फलन अनुभव पैंगवल तंडर बटर वीरान संग तमे मुपे इंगी परीपार कड़स पास फल से अंद पासुरो अंदोत्रो यारो अवान फलस्थित
ஆனால் இந்த ரீதியிலே சரணாகதி சாஸ்திரத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய இந்த திருப்பாவையை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சகல க்ஷேமங்களும் வரும், எம்பெருமாண்டி அனுகிரகத்தினாலே சரணாகதியும் அவர்களுக்கு பிராப்தமாகும் என்பதாக. சகல் லோகத்துக்கும் க்ஷேமம் வேணா ஆண்டால் பிரார்த்திக்கிறது இதுதான், இங்கும் திருவுருள் பற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி முடிக்கிறார். திருப்பாவைங்கிறது உத்தமமான ஒரு கிரந்தம், சரணாகதிங்கிறது உத்தமமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இங்கே சுருக்கமாக ஆண்டாள் பிரதிபாதனம் பண்ணியிருக்கார். உத்தமமான நாச்சியாருடைய அவதாரத்திலே நாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நமக்கு சுவாமி தேசியன் அனுகிரகத்தினாலையும் ஆண்டாள் அனுகிரகத்தினாலையும் பல தெளிவுகள் எல்லாம் பிறந்து நமக்கு சரணாகதியிலே ஒரு நிலை அப்படிங்கிறது அழகாக வரணும். நிலை பெற்று இருக்கணும், நான் சரணாகதி பண்ணவன் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினாலே நமக்கு கைங்கரிய செல்வங்கள் அதிகமாகி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பிராகிருதமாக இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பகவத் அனுபவங்கிறது இங்கேயே வந்திருந்து நாம் ஆனந்தப்பட வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.